எங்க அண்ணன் பால் வடியில இந்த குழந்தைக்கா கல்யாணம் பண்ணி வச்ச அப்படிங்கிற ஒரு மூஞ்சி அண்ணிய பாரு, இவரெல்லாம் என் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. வந்து தமிழ் முறைப்படி நடந்தது, அதுல வந்து மணமகனும் மணமகளும் வந்து அவங்களுடைய இத சொல்லணும். முத முதல்ல ஸ்டேஜில் நின்று நான் மைக்கில் பேசின நாள் அப்படின்னா என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு என் கணவர் மூலமாக எனக்கு நடந்தது. இது வந்து தஞ்சாவூர் வீடு வந்து கட்டணப்ப எடுத்த போட்டோ, வீடு கிரக பிரவேசத்து அன்னைக்கு. இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வருவோங்கிறதே நாங்கள் நினைக்காத ஒன்று, வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு திருப்பி நம்ம நீடாமங்கலத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மனநலத்தோடு தான் நாங்கள் அங்கே இருந்துட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு நெருங்கின நண்பர் மூலமாக இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்குமா, நீ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போல்லாம் வந்து அந்த மாதிரியான சிந்திக்கிறதுக்கே வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது தெரியல, பட் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நாங்கள் நாலு பேரும் இப்படி ஒன்று கூடி ஊர்க்கதையை உலக கதையெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் மோஸ்ட்லி சென்னைக்கு வரும்போதும் வந்துட்டு மேக்ஸிமம் அண்ணி வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்படியே இங்கே இருந்தாலும் ஒரு தனி ரூமில் உட்காந்துக்கிட்டு சென்னை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் போட்டு வாங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அண்ணனை பிடிச்சி போட்டு உட்கார வச்சு இந்த வெக்கேஷனை வந்து நாங்கள் இன்னும் சிறப்பாக போகிறோம். அதுக்கு முக்கிய சிறப்பு இருந்தனால நாங்கள் வருகை தர இருக்கிறது நம்மளுடைய ஜெயந்தி அம்மா. வருக வருக என்று வரவேற்கிறோம். மூஞ்செல்லாம் அப்படி வச்சுக்கூடாது, சிரிச்சு வச்சுங்க. ஓகே ரைட். ஸோ இந்த சிறப்பு விருந்தினரை இன்னும் சிறப்பாக்கும் விதமாக நாங்கள் வந்து சில பல விஷயங்கள் பண்ண போகிறோம். அது ஒன்றும் கிடையாதுங்க, பழைய மெமரிஸை வந்து கிண்டி எடுக்கிறதுக்கு தான். அதுக்கு நம்மளுடைய மேஜிக் பாக்ஸ் எடுத்து நடுவில் வைங்க. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்குள்ள மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு என் சின்ன பசங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்டால் உலகத்தில் உள்ளது எல்லாத்தையும் அப்படி பார்க்கும்போது இந்த பாக்ஸை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்கிறது தான் என்னோட கெஸ்ஸுங்க. அது கெஸ் இல்லை, அது கரெக்ட் தான். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே மெமரிஸ் ஃபோட்டோஸ் தான். ஸோ அதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்க போது. இதை நம்ம திறக்கும் போது கையில் நிறைய செக்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா ஒரு பத்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இந்த மெமரி எப்போ நடந்துச்சுலாம் கேட்போம். இப்போ அப்படி கிடையாது, அப்படி தொடர்ந்து எது வருதோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே. ஸோ வந்து நாங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்கின அந்த ஃபோட்டோ கூட இருக்கலாம். ஸோ அண்ணன் வந்து ஒரு மெமரிஸ் நாங்கள் எதையுமே விட்டு வச்சது இல்லைங்க, எல்லாமே இருக்கும் உள்ளார. ஏன்னா திறக்க முடியல, ரொம்ப பழைய பொக்கிச்சமா. ஓ, இப்படி திறக்கணுமா? சரிடா, ஃபர்ஸ்ட் என்ன போட்டோ வருதோ அதுக்கு ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். இத எடுக்க போற பாக்கியசாலி நான் தாங்க. ஆமாங்க, திறக்க. என்னடா ஏடா, ஒரே நிமிஷம், மெமரி பாக்ஸ் எடுத்து வந்தியே. சரி, அது ஓகேடா. என்ன இந்த போட்டோ இருக்கு? அது லாஸ்ட் டைம் அண்ணி வந்தப்ப திறந்து பார்த்துட்டு மேல வச்சு பேர்க்கறாங்க போல. இல்ல, மக்களுக்கு காமிச்சல. என்ன போட்டோ இருக்கு தெரியும் உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கு. ஏய், இனிமே அனிமூன் போட போட்டோடா இது. ஆமா, அண்ணிய பாரு, இவரெல்லாம் என் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கிறாங்க. அண்ணிக்கு ராஜி, இவர் அண்ணி பல்ல கிடிக்கிறான் பாரு, சீக்கிரம் போட்டோ எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு. அது இதுல ஒரு மெமரி என்னன்னா, அதுல இந்த போட்டோ மட்டும் ஒரு மெமரி எனக்கு வருது. இப்ப டக்குன்னு இந்த இடம் நடக்கிறதுக்கே ஆடுது எனக்கு காலு. அங்க போய் உட்காருங்க அப்படின்னாங்க. எப்படா இங்க இருந்து கிளம்பி ஓடியாரலாம் சொல்லிட்டு திருச்சி ஓடியாந்தோம். அதுல இன்னொரு போட்டோ உட்கார சொன்னாங்க. இது கூட ஓகே, ஆனா அதுதான் எனக்கு பயந்துட்டு இருந்தேன் நானு. சொன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடணும், ராஜா காலத்துல இருந்து மெயின்டைன் பண்றோம். அந்த ஆல்பம் வந்து எங்க கல்யாணத்து போட்டோஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்றதுக்காக வச்சிருந்த ஆல்பம்ங்க. அதுதாங்க உண்மையிலேயே நீங்க நினைவுகளை கொண்ட ஒரு ஆல்பம் அது. அதுக்குள்ள இருந்த எடுத்து இப்படி வச்சிருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு இந்த போட்டோஸ் எல்லாம்? இது கிட்டத்தட்ட 30 வருஷமா இது நம்ம பாதுகாத்து கல்யாண காலத்துல போட்டது. அப்படியே இல்ல, நம்ம 82ல எடுத்தது, ஒரு 90ல வந்து இத வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி, அதாவது எல்லாம் வந்தவங்க போனவங்க எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போக மிச்சம் இருந்ததுங்க. இது இதுக்கு நாங்க ஒரு ஆல்பத்தை வாங்கி போட்டு ரெடி பண்ணோம். இப்போ அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து கொஞ்சம் மேலோட்டமா அப்படியே வைக்கிறேன். அழகா காமிக்கும். Yeah.
கல்யாணத்திலே இந்த ஃபோட்டோ வந்து நான் ஒரு சிறப்பானதாக இப்போ இந்த இப்போ பேசும்போதெல்லாம் அருமையாக பேசுகிறீங்க அப்படி அந்த மாதிரி இருந்தது உங்கள் வார்த்தைகள்லாம் இப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் வந்து அடித்தளமாக வந்து ஒரு முதல் மேடை பேச்சு என்னுடையது என் கல்யாணத்தன்னைக்கே நடந்தது. எங்கள் கல்யாணம் வந்து தமிழ் முறைப்படி நடந்தது. அதில் வந்து மணமகனும் மணமகளும் வந்து அவங்களுடைய இதை சொல்லணும், இது மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் அப்படிங்கிறத. அது ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் சில நிமிடங்கள் பேசக்கூடிய அளவில் இருந்தது. முத முதல்ல ஸ்டேஜில் நின்று நான் மைக்கில் பேசின ஒரு நாள் அப்படின்னா என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு என் கணவர் மூலமாக எனக்கு நடந்தது. எனக்கு வந்து பரிபூரண சம்மதம்ங்கிறத வந்து அப்போ நான் சொன்னேன். நீ இந்த பொக்கிஷத்தை எடுக்கிறியா இல்லை வந்து அது கீழே போவோமா? எல்லாமே ஒரே சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இதே எடுக்கிறேன், நம்ம ஒரு இப்ப ஃபாதர் எல்லாம் ஆயிட்டோம்ல. சோ இது வந்து ஓகே, ரெண்டு போட்டோ இருக்கு, ரெண்டுமே சேம் தான். இது என்னன்னா எனக்கு முட்டை போட்ட போட்டோ, அதாவது வந்து முதல் முட்டையானது பழனியில போய் எனக்கு வந்து முட்டை போட்டிருக்கிறாங்க. ஸோ யார் மடியில் உட்காந்துருக்கேன்னா என்னுடைய தாய் மாமா முரளி மாமா மடியில் நான் உட்காந்துருக்கிறேன். ஸோ இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்பா சைட் ஃபேமிலி அம்மா சைட் ஃபேமிலி எல்லாம் மெட்டடார் வானா இந்த வேன் போட்டோ உடஞ்சி இருக்கும். இதில் வந்து வேனில் அழைச்சிட்டு போய் எல்லாரும் போய் பழனியில் போய் முட்டை போட்டிருக்காங்க. ஏன் பழனி தெரியல, அப்பெல்லாம் வந்து பழனி அது வந்து அம்மம்மா வந்து வேண்டி இருந்தாங்க பேரம் பிறந்தா பழனிக்கு வரேன்னு. அதே மாதிரி இந்த பேர பையனுக்கு வந்து முடி எடுக்கிற அன்னைக்கு அவங்க அப்பாவும் அன்னைக்கு வந்து என்னுடைய முதல் மொட்டை. ஸோ இன்னைக்கு ரீசன்ட் டைம்ஸில் நாங்கள் வந்து ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிறந்தப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்றா நின்று எடுத்த ஃபோட்டோ இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா நான் என்ன சேலஞ்சுனா இதில் யார் அருண் யார் அருண் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு லைக் போடுவேன். யாருன்னு சொன்னீங்கன்னா லைக். ஆமாம், யார் அண்ணு யார் அட்டு கேட்டாங்க. ஒன்னா இருந்த போட்டோ காமிச்சா ஒரே கலர்ல டிரஸ் போட்ட போட்டோ. ஓகே, அப்ப இருந்தே எங்க அம்மா வந்து எங்களுக்கு ஒரே கலர்ல தான் டிரஸ் போடுவாங்க. இந்த சாண்ட்ர பாத்தீங்கன்னா தெரியும், இது கூட ஒரே மாதிரிதான் இருக்கு பாத்துக்குங்க. ஸோ வந்து ரோட்ல போகும்போது எந்த குழந்தை முன்னாடி ஒண்ணுச்சு, ஐயோ ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரி தான் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவாச்சும் இருக்கேன்னு பாத்துக்கலாம். போட்டோ நிறைய பேருக்கு இருக்காதுடா. என்ன ஷாக்கிங்னா வந்து ரெண்டு பேரும் அட் அ டைம்ல ஒரே கை ஒரே முஞ்சி ஒரே மாதிரி போஸ் கொடுத்துருவோம். கேமராமேன் 4-5 வாட்டி கிளிக் பண்ணிட்டு ஒன்று பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு இது டிஜிட்டல் உலகம் கிடையாது. போனா போதும் எடுத்ததே ஒரே கிளிக்கு தான். அதை வந்து இப்படி அழகா பெஸ்ட்டாக எடுத்துருக்காங்க. ஒரு கோரப்பாயில படுத்துட்டு போஸ்ட் கொடுக்கறப்பதான் பாருங்க. ஏன் எங்களுக்கு ஒரு பஞ்சு மெத்தை போடவில்லையா? அப்படி நான் இப்படிதான் என் பிள்ளைங்களை வளர்க்கணும். நாம பஞ்சு போட மேன் இல்லையா ரெண்டு, அதனால நமக்கு பஞ்சு தேவலடா. ஓகே, சோ நம்ம கீழ போறோமா இல்ல இதுக்குள்ளே தொலைவா? இல்ல இல்ல இதுக்குள்ளே தொலைவனா நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. அடுத்த மெமரி எடுத்தாச்சா? ஆ சூப்பர். இது வந்து தஞ்சாவூர் வீடு வந்து கட்டினப்ப எடுத்த ஃபோட்டோ. வீடு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு முத முதல்ல ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டும்போது அதுக்கான அடித்தளமாக ஒன்றொன்னா பார்த்து 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 நம்ம செய்கிறோம் இல்லையா, அது முழுமையடைஞ்சு அந்த கிரகப்பிரவேசம்னு ஒரு நாள் வர்ற அன்னைக்கு பெரும்பாலும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே அதுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப மன நிறைவோடு செஞ்ச கிரகப்பிரவேசம் அது. ஸோ அந்த ராஜாஸ் பேலஸ் வந்து தஞ்சாவூர்ல ராணி கட்டி ராஜா பேர் வச்சுட்டாங்க. எப்படி ஒரு மூணு பிள்ளைய வளர்க்கணும், அதுக்கான வருமானத்தை எப்படி தேடலாம்,
சரி ஓகே அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் இந்த வீட்டை வந்துட்டு இன்னும் ரெண்டு போர்ஷன் கொண்டு வரலாம். கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு சொத்து தான் அந்த வீடு. அதுக்கு அவங்க எங்கேருந்து பணம் புரட்டியிருப்பாங்க, அதுக்கு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெடல் போட்டிருப்பாங்க, அதுதான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு அடைக்கலமாக ஒரு அடையாளமாக மாறி இருக்கு. இன்னைக்கு பல பெற்றவங்க வந்து அதை தான் பிள்ளைங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிள்ளைங்களுக்கு அது தெரியறது கிடையாது.